பாலிவுட்டின் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவர்தான் வித்யா பாலன். வித்தியாசமான ரோல்களில் மிகவும் தைரியமாக நடித்து அனைவருடைய மனதிலும் இடம் பிடித்துள்ளார். இவருடைய நடிப்பில் ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் படம் தான் பேகம் ஜான். இந்த படம் பாலியல் தொழிலாளிகளின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ளது. இந்த படம் தொடர்பாக வித்யா பாலன் இயக்குநர் ஸ்ரீஜித் முகர்ஜி உள்ளிட்டோர் கொல்கத்தா சென்றுள்ளனர். விமான நிலையத்துக்கு வந்து அவருடன் ரசிகர் ஒருவர் செல்ஃபி எடுக்க தயாரானார். அதற்கு வித்யா பாலனும் சம்மதம் தெரிவிக்க திடீரென அந்த ரசிகர் வித்யா பாலன் தோளில் கை போட்டு கட்டிப்பிடித்தபடி செல்ஃபி எடுக்க முயன்றார். இதனால் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளானார் நடிகை. அதற்குள் வித்யாவின் பாதுகாவலர் அவரை எச்சரித்து விலக்கிவிட்டார். ஆனால் மீண்டும் செல்ஃபி எடுக்க தயாரான ரசிகர் மறுபடியும் வித்யாவை கட்டிப்பிடிக்க முயன்றார். இதனால் உச்சக்கட்ட கோபத்திற்கு ஆளான வித்யா, என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஒழுங்காக நடந்து கொள், இது சரியில்லை என்று தன் கோபத்தை வெளிப்படுத்தி கடுமையாக திட்டினார். இவ்வாறு வித்யா பாலன் கோபப்பட்டதை அடுத்து அந்த ரசிகர் அங்கிருந்து சென்று விட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றி வித்யா பாலன் கூறுகையில், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பொதுவாக முகம் தெரியாத ஒருவர் திடீரென நெருங்கும் போது சற்று அசௌகரியமாக இருக்கும். பிரபலமான நான் பொதுவானவர்தான், ஆனால் பொது சொத்து அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.